हेलो फ्रेंड्स वेलकम टू साउंड अनबॉक्स इनकी नम्ब पाकपोर कदे मर्मत्तिन मुडिवु इदोड़ फर्स्ट पार्ट ना आलरेडी पोट्टुट्टेन अदुक्कुंडान लिंक डिस्क्रिप्शन कोडुक्कुरेन मरक्काम चेक पण्णि पारुंग अप्पो दान उंगलुक्कु पार्ट 2 ओड कदे पुरियुम इरुंदालुम पार्ट 1 ओड कदैय ना उंगलुक्कु ओरु वन लाइनर्ल सोल्लिडरेन ओपनिंगल रेंडु फ्रेंड्स वरांग रेंडु पेरुमे बेस्ट फ्रेंड्स ஒரே ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலு பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே கேம்பிங் போகிறாங்க அந்த கேம்பிங்கில் ஒரு சபிக்கப்பட்ட கட்டையை எடுத்து கேம்பிங் ஃபயரில் எரிச்சிட்றாங்க அவங்களுக்கே தெரியாமல் அப்போது அந்த கேம்ப் ஃபயர்லேருந்து பக்கத்தில் ஒரு அமானுஷமான கருப்பு உருவம் நிற்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு பார்த்து பயந்து ஓடும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க வரும் பொழுது அவர்கிட்ட சொல்கிறாரு ஹீரோ இது மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டேன் அப்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தனால அந்த கேம்பிங்கு நாசமாயிடுது இதனால் அவங்க எல்லாருமே அந்த கேம்பிங்கை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே சுற்றுற ஒரு மந்திரவாதி காட்டுவாசி மாதிரி இருக்கிறவர் அந்த கட்டையை எரிஞ்சு போன கேம்ப் கட்டையை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் பாதி எழுத்து மட்டும்தான் இருக்கிறத பார்த்து அவர் பயந்து அலறிக்கிட்டு ஓடிடுறாரு இதில் அந்த பார்ட் 1 கதையை நான் முடிச்சிருப்பேன் இதுக்கப்புறம் பார்ட் 2 கதையை பார்க்கலாம் ஸோ காட்டுக்குள்ளே இருந்து ஆறு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் எல்லாரும் ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க இப்போது ஹீரோக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது அவர் எப்பவுமே தனியாக தான் இருப்பார் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் ஆனால் இப்போ எல்லாருக்கூடையுமே சகஜமாக பேசி பழகிற கேரக்டருக்கு மாறி வராரு இது எல்லாமே அந்த கேம்புக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது இதை ஹீரோ நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே டெக்கரேஷனும் பண்ணி கேக் கட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாரு டெக்கரேஷன் பண்ணும்போது ஹீரோவோட கை முகம்லாம் டஸ்டாக மாறிடுது இதை க்ளீன் பண்ண அவர் வாஷ்ரூம் போகும்போது அதே சமயத்தில் ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பர்த்டே கேண்டில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேண்டிலை கொளுத்தி பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாங்க பர்த்டே சாங்கு ஃப்ரெண்டுக்கு அப்போது ஹீரோ வந்து அந்த கேக் கட்டிங் ரூமில் என்ட்ரு ஆகும்பொழுது ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் திடீர்னு அந்த கருப்பு உருவம் வந்த அவர் பார்த்துறாரு அப்போது ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாற்ற வேகமாக ஓடும்பொழுது அந்த கருப்பு உருவம் திடீர்னு மறைஞ்சி போயிடுது பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு உனக்கு பக்கத்தில் நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன்டான்ட்டு அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா நீ இன்னும் அந்த கேம்பில் நடந்த விஷயத்தை பற்றியே நினச்சிட்ருக்க அதெல்லாம் சும்மா நீ தயவு செஞ்சு இதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவர் ஆஃபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அப்போது ஹீரோக்கு அன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்க்க இருக்காரு அன்றைக்கி அவர் தனியாக ஓவர் டைம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது ஆஃபீஸில் திடீர்னு அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல கரும்புன்னு ஒரு புகை வருது அந்த புகை அப்படியே நெருப்பாக மாறி எரிய ஆரம்பிச்சிருது ஹீரோ இதை பார்த்துட்டு அதை அணைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி போகும்பொழுது அவர் எதிர்க்க அந்த உருவம் வந்துடுது இதனால் பயந்து ஓடும்பொழுது செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க அப்போது ஹீரோ செக்யூரிட்டி கிட்டே என்ன சொல்கிறாருன்னா இங்கே நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ஒயர் எல்லாம் பழைய ஒயருங்க இது எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இங்கேருந்து புகை வந்து தீ பிடிச்சிருக்கு அதில் வந்து அந்த கருப்பு புகை தான் நீங்கள் உருவன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லவோ ஹீரோ குழம்பி போயிடுறாரு இது எல்லாத்தையுமே ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் மூலமா சொல்லிடுறாரு அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டியான்னு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோ நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோ அவரோட வீட்டுக்கு போய் சுவிட்சை ஆன் பண்ணலான்ட்டு ஆன் பண்ணுறாரு அப்போது கரண்ட் இல்லை அதனால் அவர் அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்குறாரு அந்த ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேண்டில் எடுத்து கொளுத்தி உள்ளே போகும்போது அவர் எதிர்க்க அந்த பேய் மறுபடியும் வருது இதை பார்த்தவொடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு
விழுந்த உடனேமே அந்த ரூம் ஃபுல்லாக தீ பத்திக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக தீ பத்துக்கணும் இல்லாமல் ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது மொத்த வீடுமே எரியறத பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு. வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஹீரோவை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராரு. அப்போது ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் உண்மையாலே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கேம்பில் தான் இருக்கார். இவ்வளோ நேரம் அவர் பார்த்த பேய் அந்த கற்பனை காட்சி எல்லாமே அவருடைய கனவுல வந்தது மட்டும்தான். இவருக்கு ஏன் இந்த கனவு எல்லாமே வந்துச்சுன்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே தனிமையாகவே இருந்தனால இவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது அவருக்கு தெரியாது. இதனால தான் அவருக்கு இது மாதிரியான கனவுகளும் அந்த மர்மமான உருவமும் அடிக்கடி அவர் மனசில் வந்துட்டு இருந்தது அவருக்கு அப்போ தான் தெரியும். அந்த மந்திரவாதி அந்த சபிக்கப்பட்ட கட்டை இது எல்லாமே அவருடைய கற்பனை மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.